ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கம்ப்யூட்டரில் எப்படி ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து கடந்த வாரம் தான் அறிமுகப்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தான் நான் பார்த்தேன், இதுக்கு முன்னால் வந்து பார்க்கல சரியா. இது வந்து புதிய சர்வீஸ் தான். பழசு எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் போயிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோன்னா, நம்ம ஏதாவது இன்ஸ்டால் கொடுத்தோம்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து நம்மளோட மொபைலுக்கு வந்து டைரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கம்ப்யூட்டரில் ஓகே கொடுத்தோம்னா நம்ம மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்குதோ கனெக்ட் ஆகுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகும். அந்த மாதிரி தான் பழைய இருந்துச்சு. இப்போ புதுசு என்னென்னா, நீங்கள் வந்து ஏபிகே ஃபைல் வந்து கம்ப்யூட்டர்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா மொபைலில் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சர்வீஸு. அதாவது இப்போ உதாரணம் எப்படின்னா, ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் இருப்போம் ஃப்ரீ நெட் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எந்த அப்ளிகேஷன் வேணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்பியிலையோ அல்லது மெமரி கார்டுலையோ மாற்றிக்கிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் சரி உங்கள் மொபைலில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து நெட்டு இன்டர்நெட் டேட்டா வந்து ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் அதை சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து உபயோகப்படும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்களுக்கு. ஸோ வந்து இதை பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் போய்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க, அதாவது play.google.com. நான் அதை காட்டிடுறேன். இது வந்து சப்போஸ் கம்ப்யூட்டர் இல்லாதவங்க கூட உபயோகப்படுத்த முடியும். அதாவது ஏதாவது பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருக்கும், ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் வெறும் 20 ரூபா தான் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 சாஃப்ட்வேர் வேறே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது இருக்குது இல்லை. ஸோ வந்து எல்லாருமே அதை தெரிஞ்சுக்குங்க சரியா. ஃபஸ்ட்டு வந்து play.google.com போகணும். நான் அதை வந்து காட்டுறேன் என்னுடைய கேமரா ஆன் பண்ணி. ஜஸ்ட் அ மினிட், பாருங்கள் மேலே இருக்க இதுதான் வெப்சைட்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, சுலபமாகவே போக முடியும். அதாவது கூகுளில் போயிட்டு கூகுள் உங்களுடைய ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னாலே காட்டும். அதாவது இமேஜ் சர்ச்சு, வீடியோ சர்ச்சு, அந்த மாதிரி இதிலே வந்து ப்ளேன்னு இருக்கும். ப்ளே கிளிக் பண்ணினாலே இந்த பேஜ் வந்துடும். அல்லது வந்து நீங்கள் play.google.com அடித்து இங்கே வர இருந்தாலும் வரலாம் சரியா. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அப்ளிகேஷனை வந்து சர்ச்சில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து விருதாச்சலம்னு சர்ச் பண்ணுறேன். எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரியா. ஜஸ்ட் பண்ணிட்டு அடிச்சுக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். அடிச்சுட்டு நான் சர்ச் பண்ணணும். உங்களுக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன் வந்து சர்ச் பண்ணுங்கள் சரியா. இப்போ அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணணும், லோட் ஆகும். இன்ஸ்டால்னுக்கு பக்கத்தில் வந்திருக்கு பாருங்கள், டவுன்லோடு ஏபிகே ஓகே கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் சரியா. உங்களுடைய எந்த உங்கள் மொபைலில் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுங்க, அதான் நல்லது சரியா. ஒரே ஒரு செகண்ட், நான் வந்து இமெயில் அட்ரஸ் அடிச்சுக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஒன்று ஒரே இடத்துல பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டு குட்டி ஷாப் @gmail.com. அதுக்கு கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்டு இதில் வந்து ஒரு சில பேர் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அது இருந்தவங்க வந்து அதை போய்ட்டு அதில் போய்ட்டு ஒரு சின்ன செட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது இதில் போய்ட்டு நீங்கள் இப்போ மாற்றிங்க செகண்ட் ஸ்டெப்பு. நான் அதை ரெண்டாவது எப்படின்னு சொல்லிட்டு தரேன். செகண்ட் ஸ்டெப் அவங்க இது வந்து ஆன் பண்ணியிருக்கா இல்லை ஆஃப் பண்ணியிருக்கேன்னு, அது நல்லதான், அது சேஃப்டி தான் சரியா. ஆஃப் பண்ணியிருக்கவங்க வந்து பெரும்பாலான நண்பர்கள் வந்து ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம அதை வந்து அப்புறம் பார்க்கலாம். அதில் உங்கள் பாஸ்வேர்டை கொடுக்கணும், உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு தான். நான் என்னோட பாஸ்வேர்டை வந்து கொடுக்குறேன். உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா? ஆ, ஒரு நிமிஷம், கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஆந்திரா டிவைஸ் ஐடின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா, நான் அதை காட்டிடுறேன். இது வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். டிவைஸ் ஐடின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் டிவைஸ் ஐடியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்னா வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்துங்க. ஓப்பன் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். டிவைஸ் ஐடின்னு சர்ச் பண்ணினாலே போதும். இந்த ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள், எதுவும் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இது ஃபஸ்ட்டு இருக்க டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய டிவைஸ் ஐடி இது தான். அதாவது டிவைஸ் ஐடி 3A9898 இருக்குல்ல, ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதான் என்னோடய டிவைஸ் ஐடி. பக்கத்தில் இருக்க பாருங்கள், காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய இதில் வந்து என்டர் பண்ணணும். நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன், ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை வந்து காப்பி பண்ணுறேன். ஒன் செகண்ட், கேமரா ஆன் பண்ணிக்கிறேன்.
அப்போ தான் முடியும். ஏற்கனவே நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டேன் என்னோடய கம்ப்யூட்டருக்கு. ஸோ வந்து காப்பி பண்ணுறேன், நீ உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் காப்பி பண்ணிங்க, அல்லது ஒன்று நான் டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணலாம். சரியா, செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன், சாரி பாஸ்வேர்டு மறுபடியும் கொடுக்கணும், ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட், நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ரெண்டாவது கீழே இருக்குது பாருங்கள், அதில் என்னென்னா உங்களுடைய அந்த டிவைஸ் ஐடியை வந்து இதில் என்டர் பண்ணணும். மேலே வந்து அதாவது இமெயில் அட்ரெஸ்ஸு, கீழே வந்து பாஸ்வேர்டு. சரியா, நான் வந்து இமெயில் அட்ரெஸ்ஸை என்டர் பண்ணுறேன். ஒன் செகண்ட், நான் இன்னும் ரெடி பண்ணல, உங்கள் முன்னால் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா, லாகின்ங்கிறத கொடுக்கணும். ஜஸ்ட் மினிட், லோட் ஆகுது. லோடிங் ஆகிட்ருக்கு, சீக்கிரமே வந்துடும். உங்கள் நெட்டோட வேகத்தை பொறுத்து இருக்குது, என்னென்னது கொஞ்சம் நெட்டு ஸ்லோ. ஒன் செகண்ட் வெயிட், நேரங்கன்னா கீழே பாருங்கள் இருக்குது வாட்ஸ்அப்லாம். இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க்காது. சரி, வேறு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து ஒரே ஒரு செகண்ட் பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் அடுத்த ஸ்க்ரீன் வரும், நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் காட்டும், கீழே வந்து நம்மளுடைய டிவைஸு நம்ம டைப் பண்ணது. இதில் வந்து நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இப்போ என்ன இருக்குதுங்கிறத வந்து கேட்கும். நான் வந்து என்னோடய வந்து லாலிபப்பு, ஸோ வந்து நான் லாலிபப்புன்னு கொடுக்குறேன், 5.0. கீழே வந்து டிவைஸ் நேம் வந்து நீங்கள் வந்து உங்களோட டிவைஸ் என்னவோ அதை கொடுக்கலாம், அல்லது வந்து கஸ்டம்னு கொடுக்கலாம். சரியா, நான் வந்து கஸ்டம்னு கொடுக்குறேன். நம்ம கேலக்ஸி 5 கொடுக்குறாருந்தாலும் கொடுத்துக்கலாம், என்னோடது வந்து கேலக்ஸி 5S5, நான் வந்து கஸ்டம்னு கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டது கொடுத்துக்கலாம். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து எதுவும் எடிட் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கோட் நேமு, சரியா, சேவ்னு கொடுக்குறேன். அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எந்த அப்ளிகேஷனாக இப்போ இதை டவுன்லோட் பண்ணுன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அந்த ஸ்க்ரீன் போகாது, அதாவது ஒரு நிமிஷம், இப்போ வந்து டிவைஸ் வந்தது. இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா ஏபிகே ஃபைல் வந்து டைரெக்டாகவே டவுன்லோட் ஆகும். ஒன் செகண்ட், இப்போ நான் இன்ஸ்டாலுக்கு டவுன்லோட் கொடுத்துருக்கேன், லோட் ஆகிட்டுருக்கு. என்னோடய நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ வந்து கொஞ்சம் லேட்டாகுது. ஒன் செகண்ட், நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நான் வந்து நெட்டை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஆயிடுச்சு. பாருங்கள் கீழே பாருங்கள், விருத்தாச்சலம், சரி ரெண்டு மூணு தடவை நான் கிளிக் பண்ணியிருக்கேன், மூணு தடவை டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. சரி, இது பரவாயில்ல. பாருங்கள், ஒரு தடவை கிளிக் பண்ணாலே போதும், கொஞ்சம் லேட்டாகுதுன்னு நினைக்கிறேன், நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு வரல. மூணு தடவை கிளிக் பண்ணதுக்குமே மூணு தடவை டவுன்லோட் ஆகிருக்கு. சரியா, இது வந்து ரொம்ப நல்ல சர்வீஸு, பயன்படுத்துங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு தடவை நம்ம மொபைல் டேட்டா காலி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக நமக்கு வந்து லேப் இருந்தால் ஓகே, லேப் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பக்கத்தில் ப்ரௌசர் சென்டர் இருந்தால் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு மெமரி கார்டுலேயோ அல்லது யூஎஸ்பிலேயோ கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுலபமாக வந்து நெட் கனெக்ஷன் தேவையே கிடையாது, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது இது. சரியா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப புதிய சர்வீஸ் இது. சரியா, ஸோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இதில் டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் கேளுங்க. ஓகேவா, ஓகே, பாய்.